Taste the Daily. வேலூரை தொடர்ந்து கோவை மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கிறார். அங்கு கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். மகளிர்களும் தாய்மார்களும் கொதித்து நின்று கொண்டிருக்கின்றார். திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்க, தேர்தல் நேரத்தில் முதல் 10 நாள் கூட்டணியை வச்சு டிராமா பண், கடைசி 10 நாள் அவர்கள் சம்பாதிச்ச பாவக்காசை வச்சு மக்கள்கிட்ட கொடு. இதைத்தான் 70 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முறை அன்பு சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகக்கார யாராச்சு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா அது கஞ்சா மூலமாக வந்த பணம் என்பதை மறந்து விடாதீர். உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை உறிஞ்ச போகின்ற பணம் என்பதை மறந்து விடாதீர். அள்ளி தெதிப்பதற்காக மூக்குத்தியோ தோடும் கொடுத்தா நம்முடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி கசக்கி பிழிந்து 33 மாத காலமாக ஊழல் செய்த பணம் என்பதை மறந்து விடாது. ஆனா மோடி அவர்கள் அன்பை மட்டும் கொண்டு வந்திருக்கின்றார். தமிழக மக்கள் மீது அளப்பரிய அளப்பரிய அன்பை கொண்டு வந்திருக்கின்றார். கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதை கொண்டு வந்திருக்கின்றார். 10 ஆண்டு காலமாக உலகம் முழுவதுமே ஒரு தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி அவர். தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் உலகத்திலே எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தாய்மொழியை பற்றியும் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனா இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்கிறீங்க? தமிழ் மொழியினுடைய மகத்துவத்தை கும்புடி பூண்டி தாண்டாம அப்படியே வச்சு பூட்டி வச்சிருந்தீங்க. உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் இந்த கலாச்சாரத்தினுடைய பெருமை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய மகிமையும் வல்லமையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தலை யாருங்க நிக்கிறாங்க? தென் சென்னையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி நிக்கிறாங்க, தங்கபாண்டியனுடைய மகள். மத்திய சென்னையில யாரு நிக்கிறாங்க? முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன். வட சென்னையில யாரு நிக்கிறாங்க? ஆற்காட்டு வீராசாமியினுடைய மகன் பையன் நிக்கிறாங்க, துரைமுருகனுடைய பையன், பொன்முடியினுடைய பையன். இதுக்கு பிரச்சாரம் பண்றது யாருன்னா முதலமைச்சருடைய பையன். வெக்கமாக இல்லையா முதலமைச்சர் அவர்களே? நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க, நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க. அப்பா எல்லாம் அமைச்சர், பையன் எல்லாம் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர். இதுக்கு இந்த தேர்தல் பரப்புரைக்கு போவர் உங்க பையன். நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சொல்றார், 2024 தேர்தல் நடக்குமா, இவங்க ஜெயிப்பாங்களா, பிரதமர் நாட்டை விட்டு போயிருவாராம். சகோதர சகோதர, நான் சொல்லுகின்றேன், ராஜா இங்க டெபாசிட் வாங்க கூடாது. நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில அடுத்த 7 நாட்கள் பதிலடி நாம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதன் 2024 தேர்தல் முடிந்த பிறகு நாட்டை விட்டு போயிடும். காங்கிரசனுடைய ஆட்சியில 2011 பிப்ரவரியில 2G வழக்கிலே கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதே பிப்ரவரி மாதம் 1 வாரம் கழிச்சு கனிமொழி கருணாநிதி அவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. எதுக்குங்க? செய்த ஊழலுக்காக. நீங்கள் கூட்டணியில எந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்தீங்களே அதே கட்சி உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இன்னைக்கு நீங்க நேர்மையை பற்றி எங்களிடம் பாடம் எடுக்கின்றீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, 543 பாராளுமன்ற உறுப்பினர்ல இந்தியால மோசமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அது ஏ ராஜா. அதனால் பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிரதமரை பற்றி தவறாக பேசி ஏ ராஜா நீலகிரியில டெபாசிட் வாங்கக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 7 நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த மனிதனுடைய உழைப்பெல்லாம் தனக்காக இல்லை. 3வது முறை பிரதமராக என்னை அமர்த்துங்கள் என்று கேட்பது தன்னுடைய குடும்பத்திற்காக இல்லை. 3வது முறை வர வேண்டும் என்பது தன்னுடைய சுய கௌரவத்திற்காக இல்லை. இவர் செய்ய வேண்டிய வேலை இன்னும் பாக்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாது. அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரே ஒரு தகுதி இருக்கக்கூடிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் என்பதை மறந்து விடாது. செல்ல வேண்டிய தூரம் பாக்கி இருக்கிறது, செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு தலைவன், ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, விவசாயிகளுடைய நலனுக்காக, பெண்களை மையப்படுத்தி அரசியல் செய்வதற்காக, அரசாட்சி செய்வதற்காக, இளைஞர்களை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பு சகோதர சகோதரர், அடுத்த 7 நாட்கள் கடுமையாக நாம் உழைப்போம். தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியில எங்கிருந்தாலும் கூட அடுத்த 7 நாட்கள் உறங்காதீங்க, தூங்காதீங்க, களத்தில் இருங்க. 7 நாட்கள் பிரதமருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். 5 வருடங்கள் நமக்காக அவர் அர்ப்பணிக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, அவருக்காக தமிழ்நாட்டிலே மூளை முடுக்கல எங்க இருந்தாலும் கூட 7 நாட்களை முழுமையாக அர்ப்பணி, வீடு வீடு ஏறி இறங்குங்க, எல்லா மக்களையும் பாருங்க,
திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஊழல பேசுங்க, கஞ்சா பழக்கம் அதிகரிப்பதை சொல்லுங்க, பெண்கள்கிட்ட சொல்லுங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை சொல்லுங்க, தமிழ்நாடு என்பது லஞ்சக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுங்க. இதையெல்லாம் அடக்க வேண்டும், திருத்த வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை பட்டி தொட்டி எல்லாம் எல்லா வீட்டிலையும் ஏறி சுரங்கு. இந்த மனிதனுடைய உழைப்புக்கு நாம் கொடுக்க வேண்டிய வெகுமதி அது. 10 காலமாக இந்த நாட்டிற்காக 142 கோடி இந்தியர்களுக்காக வேலை செய்திருக்கக்கூடிய பிரதமருக்கு அடுத்த 7 நீங்கள் வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு மன்றாடி உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியாவிலே 400 வரும் பொழுது தமிழகத்திலே 39 வர வேண்டும், பாண்டிச்சேரியிலே 1 வர வேண்டும், 40-க்கு 40 வருங்கய்யா. மக்கள் நம்பிக்கையாக இருக்கின்றார்கள், களம் மாறிவிட்டது. அடுத்த 7 கடுமையாக நீங்கள் உழைத்து இந்த அற்புதமான மனிதனுக்கு 3வது முறையாக இந்த உலக தலைவனை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. எல்லோரும் எந்த நின்று இந்த மனிதனுக்கு நாங்கள் இருக்கின்றோம், அடுத்த 7 கடுமையாக உழைக்கின்றோம் என்று நீங்கள் எல்லாம் இந்த மனிதனுக்கு ஆரவாரத்தோடு அன்போடு பாசத்தோடு பூரிப்போடு நீங்கள் இந்த மனிதனை கொண்டாடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம். Taste the daily.